வணக்கம், நான் தீபா ராணி செந்தில்குமார். நம்ம இந்த செமங்கி பூ வச்சுட்டு லேஸ் யூஸ் பண்ணி, லேஸும் உலன் த்ரெட்டும் யூஸ் பண்ணி நம்ம தலைக்கு வைக்கிற மாதிரி ஒரு அழகான கலர்ஃபுல் வேணி தயாரிக்கலாம். வாங்க, இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் கூட யூஸ் பண்ணி நீங்க கட்டை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சேர்ல போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் இருந்தாலும் நீங்க ரெண்டு ஸ்டிக் மூணு இது போட்டு, ரெண்டு த்ரெட் மூணு த்ரெட் போட்டு கூட நீங்க பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லேஸை வந்து நீங்க இந்த மாதிரி மாட்டிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு இந்த இடத்துல சாதாரணமாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கணும், ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறமா இந்த இதழ்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு எடுத்து கட்டும் போது ஈஸியாக இருக்கும். ரோஸையும் இந்த மாதிரி இதழ்கள்லாம் பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த லில்லி ஃப்ளவரை இது மேலேயே வைக்கணும். அப்புறம் ரோஸ் பட்டில் நம்ம எப்போ இப்படி மடக்கிற மாதிரி மடக்கி இது மேலே வச்சுக்கோங்க. இப்படி சேர்த்து வச்சு இதுக்குள்ளார வச்சு இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. நம்ம இந்த உள்ள அட்டாச் பண்ணி வச்சிருக்கல, இது எடுத்து நம்ம எப்பவும் காலில் கட்டுற மெத்தடில் தான் யூஸ் பண்ணுறோம். அதையும் இந்த மாதிரி இழுத்துக்கணும். இது பிளெயின் லேஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு இழுக்க ஈஸியாக வரும். இந்த மாதிரி வேவ்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. இப்படி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃப்ளவர் இதே மாதிரி மடக்கி இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு உலர்ந்து வந்து இப்படி வச்சு பக்கத்தில் கொண்டு வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு ரெட் ரோஸ், ஒரு எல்லோ ரோஸ் அது மாதிரி மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி கட்டி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு இது அப்படியே பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எப்பவும் போட்டு லாக் பண்ணுற அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் சேர்ந்து அதே மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போதே பேக் சைடில் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. பேக் சைடும் அழகாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் இந்த காம்பை மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காம்பெல்லாம் ட்ரிம் பண்ணியாச்சு. ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் சாரீக்கு மேட்சிங் கலரில் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.